அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தோ. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த நாட்கள் முழுவதும் எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் வழங்கி என் ரப்பு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த தாய்களுக்கு ஒரு வேண்டுகோள், சின்ன ஒரு இந்த இதை செய்தியை மீடியாக்கள் மூலமாக பேசுகின்றவர்கள் சத்தியத்தை தெளிவாக பேச கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதை பார்த்து எத்தனையோ பேர்கள் இதை வாட்ச் பண்ணுகிறார்கள். இதை பார்த்து தடுமாறுவதற்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குரானில் இரண்டு இடங்களில் வருகிறது. இறை தூதர்கள் பெயரிலே இருக்கின்ற அத்தியாயம் 47 இரண்டாம் வசனத்தில் வருகிறது. 48 அல் ஃபத்ஹ் 29 ஆயத்தும் கூறுகிறது முஹம்மத் என்ற பெயர். ஆகையால் சில பயான்களை வைத்துவிட்டு அந்த அதே வைத்து பார்த்துட்டு வராதிங்க. நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு இறைவன், நீங்கள் வந்து நேர்வழி பெறுவதற்காக உங்களை கொண்டு வந்த இறைவன் உங்களை சிந்திக்கவும் சொல்கிறான். நேர்வழி என்பது இப்போ ஒருத்தரை வந்து நான் இப்போ என்னை கூப்பிட்டுட்டார் அல்லான்னா சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுட்டு இல்லை, அல்லா சொர்க்கத்துக்கு உண்டான வழியை தான் காட்டுறான். அல்லா என்னை கூப்பிட்டுட்டான்னா என்னை கூப்பிட்டுட்டார், சொர்க்கம் கொடுத்துட்டார் எனக்கே அப்படின்றதல்ல, சொர்க்கத்திற்கு உண்டான பாதையை காட்டுறான். அப்போ அந்த பாதையில் பயணிக்கிறது என்னுடைய பொறுப்பு. அந்த பாதையில் இடம் மாறினோம் என்றால் நம் வந்து கூட அந்த நேர்வழி கிடைத்தும் பிரயோஜனம். அப்போ அல்லாஹ் கூறுகிறான், 2 பல்பஹ்ரா 136 அல்லாவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும், இப்ராஹிம், இஸ்மவேல், இஸ்ஹாக், யாக்கூபு வழித்தோன்றர்களுக்கு அருளப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும், ஏனைய நபிமார்களுக்கு தன்னுடைய இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டதையும் நம்பினோம். அவர்களிடையே பாகுபாடு காட்ட மாட்டோம். அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுங்கள். அப்போ அந்த நபிக்கும் பாகுபாடு இல்லை. யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இல்லாமல் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இந்த வீடியோவின் பால் உலக மக்கள் அனைவரையும் ஒரே இறைவனின் பக்கம் அழைக்கின்றேன். இனி வரக்கூடிய காலங்கள் மிகவும் பொல்லாத காலங்கள், வரக்கூடிய நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடியினால் அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஏக இறைவனாகிய அல்லாவின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். ஒரே இறைவனை, உண்மையான இறைவனை உலகம் ஏற்றுக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக எந்த நாடும் சமாதானமாக இருக்கப் போவதில்லை, எந்த குடும்பமும் சமாதானமாக இருக்கப் போவதில்லை. இன்றைக்கு மனிதன் வணங்குகின்ற மதங்களில் உள்ள கடவுள்கள் எல்லாமே மனுஷ பிறவிகள் தான். இறைவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை தான் வணங்குகிறார்கள். அவர்களுக்கு மனைவிகள் இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள், குடும்பம் குத்துனெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதை நீங்களே பார்க்கலாம். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றானோ அந்த தன்மையை தன்னுடைய அந்த வேதத்திலே தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் தனித்தவன். அவன் பிள்ளைகளை விட்டும் தூயவன், பிள்ளைகள் இருப்பதை விட்டும் தூயவன். அவனுக்கு பிள்ளை கிடையாது, அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை, அவன் யாராலும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு தாய் தந்தை யாருமே கிடையாது. இவனும் யார் எந்த பிள்ளையும் பெற்றெடுக்கவும் இல்லை. இவன் தனித்தவன், நிகரற்றவன், தேவைகளற்றவன் என்ற ஒரு விஷயத்தை வைக்கிறான். அறிவாக இறைவன் யார் என்பதை சிந்திக்கின்ற சிந்தனைக்கு உட்பட்ட கருத்து இது. இறைவன் யாராக இருக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட இறைவனை பற்றி சிந்திக்கும் போது இறைவனுடைய தன்மைகள் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் என்றால் அவன் குரானிலே காணப்படுகின்ற அந்த இறைவனை பற்றிய தன்மைகள் அவனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான். இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா கொரோனா என்ற ஒரு நோய், கொரோனா என்ற ஒரு விஷயத்திற்கு மிகவும் உலகமே பயந்து கொண்டிருந்தது. அதற்கு இப்பொழுது தடுப்பூசி போட்டு விட்டதாக, கண்டுபிடித்து விட்டதாக குர்ஆன் கூறுகிறது. கொரோனா என்ற ஒரு நோய்க்கு தடுப்பூசி தான் மனிதன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த தடுப்பூசியை இறைவன் ஆதாமி படைத்து, ஆதாம் என்றைக்கு பாவத்தில் ஈடுபட்டானோ அன்றைக்கே தன்னுடைய வார்த்தையில தடுப்பூசிகளாக கொடுத்து விட்டான்.
ஆதாம் அன்றைக்கு ஆதாமை படைத்து அவன் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் சைத்தானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனாக தன்னை பாவத்திற்குட்படுத்தி விட்டானோ அன்றைக்கு அவனுக்கு நோய் தொற்றி கொண்டு நோயை பற்றி குர்ஆன் கூறுகிறது. குர்ஆன் கூறும் அநேக இடங்களில் நோயை பற்றி கூறும் போதெல்லாம் என்ன சொல்றாங்க, சொன்ன சொல்லப்படுகிறது என்றால் அவர்கள் உள்ளங்களில் இருக்கும் நோய், சரீர நோயை பற்றி குர்ஆன் ஒருபோதும் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. உள்ளத்தில் இருக்கின்ற நோய், அந்த உள்ளத்தில் இருக்கின்ற நோய்க்கு நிவாரணமாக என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறது. அத்தௌபா 124 நம்பிக்கை கொண்டோருக்கு இது நம்பிக்கையை அதிகமாக்கியது, அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களுக்கு அவர்கள் அசுத்தத்துடன் அசுத்தத்தை இது அதிகமாக்கியது, அவர்கள் இறைவனை மறுப்போராகவே மரணித்தனர். என்னுடைய அர்த்தம் என்ன, அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற நோய் தான் சரீரத்திற்கு உண்டான நோய்க்கு காரணம். உள்ளத்தில் என்ன நோய் வைத்து வருதோ, பொறாமை, ஆசை, இச்சை, வன்கண், வஞ்சகம், கொலைவெறி, இதெல்லாம் நோய்கள். அந்த மனிதனுடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற அந்த நோய்கள் தான் சரீரத்திலே நோய்களாக மாறுகிறது. டாக்டர் கூட சொல்வார், என்ன நோய், என்ன நோய், நீங்கள் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அனெக்சியட்டி, இதுதான் நோயின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வருது நோயா? அப்போ உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் இறைவன் இது உள்ளத்தில் இருக்கிற நோய்க்கு நிவாரணமாக கொடுக்குறாங்க. என்றைக்கு ஆதாம் வந்து ஆசை என்ற நோய்க்கு அடிபட்டு அகப்பட்டு அவர் நோயாளியாக மாறிவிட்டார் ஆதாம் முதல் மனிதன், அப்பொழுதுதான் இந்த வேதம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, இதனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது நோய் நிவாரணமாக. மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அப்போ இறைவனுடைய வார்த்தைகளை வந்து அவர் சொல்றாரு, இனி வந்து மனிதர்கள் என்னைக்கு ஆதாமை விட்டு அந்த தோட்டத்திலிருந்து தன்னை படைத்த அந்த ஜன்னத் தண்டத்திலிருந்து அவரை வெளியேற்றும் போது உங்களிடத்தில் தூதர்கள் வருவார்கள், என்னுடைய இறை செய்தியை கொண்டு வருவார்கள், அப்போது அந்த இறை செய்தியை நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த அச்சமும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த சரீர நோய், சரீர இந்த நோய்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு நோய்கள் தான் சரீரத்தில் இருக்கின்ற ஒரு நோயை ஏற்படுத்துகின்றது. சரீரத்தில் வந்து நேரடியாக நோய் வந்தது கிடையாது, சரீரத்தில் வந்து நேரடியாக நோய் வரும் என்றால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நோய் கேன்சருக்கு ஸ்டேஜ் ஒன்று, ஸ்டேஜ் ஒன் வந்து உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் குரான் சொல்லுவேன். உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய், உள்ள நோய்களை அதை நீக்குவது, அதை சரியாக இந்த குரானை வைத்து நம் உள்ளத்தை நம் சுத்தப்படுத்தி கொண்டால் எந்த நோயும் வருவதில்லை உங்களுக்கு என்று குர்ஆன் சொல்றது. அப்போது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக டாக்டர்கள் சொல்வதற்கு கூட எல்லா விதமான நோய்களுக்கும் காரணம் என்ன, அவனுடைய இருதயம், இருதயம் என்ன, உள்ளம் என்ன நினைக்கிறது, உள்ளம் என்ன ஜட்ஜ் பண்ணுகிறதோ அதன் அடிப்படையில் தான் அந்த நோயே வருதுன்னு சொல்கிறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த கிட்னி ட்ரபுளு, இந்த டயாலிசிஸு இதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னைக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளன்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளன்டேஷன் மனிதன் தன்னுடைய ஆராய்ச்சியில் இறங்கினானோ அப்போ எல்லா பேஷண்ட்டுங்களை கொடுக்குறான். அவன் மனுஷன் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறான், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறான், சரியா இதுக்கு நம்ம பேஷண்ட்டுங்களை கொடுப்போன்ட்டு எல்லாம் கொடுக்குறான். மனுஷன் வந்து என்னைக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த சிறு பிள்ளைகளுக்கு அவ்வளோவா நோய்கள் வராது, சிறு பிள்ளைகளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடையாது, அவங்க உள்ளே வந்து அந்த கபடம் இல்லை, கள்ளம் இல்லை, பொறாமை இல்லை, இது இல்லை, இஞ்சி இச்சை இல்லை, எதுவுமே கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்தளவுக்கு நோய் வராது. அதையும் மீறி சில சிறு பிள்ளைகளுக்கு நோய் வருகிறது என்றால் அது தாய் தாய் தந்தையரை எச்சரிக்கும் பொருட்டும் அவர்களுக்கு படிப்பனையாகவும் மற்ற மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் பொருட்டு தான் வரும். அந்த சிறு பிள்ளைகளுக்கு வருகின்ற நோய்கள் கூட, அந்த சிறு பிள்ளைகளுக்கு நோயே வராது, குழந்தைகளுக்கு நோயே வராது. அப்போது நோய் நிவாரணம் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம்னா தெரியுமா, கேன்சர் வந்துட்டு பெட்டில் அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது நோய் நிவாரணம்ட்டு குர்ஆன் சொல்லுத அதை எடுத்து படிச்சு நடப்போம். அந்த அப்போ நோய் கேன்சர் வந்துட்டு பிறகு குர்ஆன் படித்தா நோய் எல்லாம் நிவாரணம் ஆகிடாது.
நோய் வந்து நிவாரணம் வந்து நோய் வந்து ஆரம்ப பேசிக்லேருந்தே தூக்கணும் நோய்க்கு இப்போ நிவாரணம் அளிக்கிறதுக்கு. அப்படியே பேசிக்லேருந்து இல்லைனா கூட என்னை போன்றவர்கள் பாதியில் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு பாதியில் இறை வார்த்தையை பெற்றவர்கள் இனியாவது தங்களுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நினைக்க வேண்டும். ஜென்ம சுபாவங்கள் ஒரு மனிதனுக்கு மாற வேண்டும். என்னதான் வந்து பேஷண்டாக சீரியஸாக இருப்பான் ஹாஸ்பிட்டலில், ஜென்ம சுபாவம் மாறாது. கொஞ்சம் நல்லா விட்டு அவனை போய் ஒரு வழி போய் ஒரு கை பார்த்துக்கிறேன்மா, என்னடா நோய் வந்துச்சு, நமக்கு இது வந்து ஒரு படிப்பினையாச்சு, எதுக்கு இனிமேல் வரணும். அவனுடைய ஜென்ம சுபாவம் அவனை விட்டு போவே போவார். பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து இந்த ஃபேனை கண்டுபிடிச்சான மனுஷன் அன்னைக்கு இயற்கையாக மனிதனுக்கு கொடுக்குற காற்றை நிறுத்திட்டார். அல்லா ஃபேனை என்னைக்கு கண்டுபிடிச்சானோ இயற்கையாக வந்து நின்றது காற்று. ஃபேனே இல்லாமல் தூங்கி நிற்கிற காலங்களெல்லாம் இருக்கிறது, ஜில்லுன்னு காற்று வரும். அது எங்கே தான் வந்தது எப்படி தான் வரும்னு தெரியாது. அப்போ இயற்கையாக குடிக்கின்ற காற்றை எல்லாம் நிறுத்தி விட்டார். அந்த கீத்து கொட்டாயி அந்த பணம் உள்ள குடிசைகளில் இருந்த தூக்கம் இன்றைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வருவதில்லை. ஏன் வருவதில்லை? ஏன் அப்படின்னா மனிதனுடைய ஆசைகள் நோய் வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ள நோய் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு போய்விட்டது. அப்போ இந்த மூல காரணம் என்ன? முஸ்லீம் மற்றவர்களை விட்டு விடுங்கள், உலக மக்களை விட்டு விடுங்கள், முஸ்லீம்களாகி நாம் சிந்திக்க வேண்டிய காரணம் என்ன? இன்றைக்கு எல்லாமே சொல்வோம், நம்ம செய்வோம், தொழுவோம், எல்லாம் தக்காத்தெல்லாம் கொடுப்போம், ஆனால் எல்லா வேதனைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்றால் உள்ளத்தில் இருக்கிற நோய்களை அப்புறப்படுத்த மறுக்கின்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா எந்த மதங்களிலும் எந்த மதங்களை எடுத்தாலும் ஒரு தெளிவான விளக்கங்களை சொல்லப்படுகின்ற வேதங்கள் அவர்களிடத்தில் இல்லை. எந்த மதத்தை எடுத்தாலும் ஒரு வேதம், ஒரு மதம் என்றால் ஒரு வேதம் இருக்க வேண்டும். அந்த வேதம் மனிதனுக்கு நல் ஆசைகளை வழங்குவது, நல்லுரைகளை வழங்குவதோடு அது அவளை வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இப்போ எந்த வேதத்தை எடுத்தாலுமே அதில் வந்து ஸ்டஃப் இருக்காது, அது மாயாஜாலம் நிறைந்ததாகவும் மனிதனுடைய கற்பனைகள் நிறைந்ததாகவும் அது ஏற்கனவே இருந்த பழைய பாதிரிகள் பழைய மத குருமார்களுடைய கற்பனைகளை கொண்டு எழுதப்பட்டதாகவும் தான் இருக்கும். இது உண்மையாகவே இறைவனிடத்திலிருந்து வந்த இறை வேதம் என்பதால் தான் இதில் தெளிவான கருத்துக்கள் அப்படியே பார்க்கலாம். இதில் வந்து எந்த விதமான முரண்பாடும் இருக்காது. ஸோ இந்த உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் முதல்ல வந்து கூற எந்த இனிமேல் வரப்போகின்ற காலங்கள் அதிகப்படியான நோய்களை மனிதனுக்கு கொண்டு வரும். என்ன செய்வீர்கள்? இனி போனீங்கன்னா இந்த மாத்திரைகளை சாப்பிட்டா கூட இனி நல்லா வருதில்லை. எந்த நோய்களும் மாத்திரைகளை சாப்பிட்டா கூட நல்லா வருதில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அதை கிளியர் பண்ணால் தான் மூல காரணம் என்ன, அந்த நோய் வருவதற்கு மூல காரணம் என்ன என்ற ரகசியத்தை தான் நல்லா உள்ள குரானில் வச்சிருக்கிறான். அப்போது நோய் வரதற்குண்டான மூல காரணம் அவன் மேலே பகை இருக்கிறது, அவன் மேலே வன்கண் இருக்கிறது, அவன் மேலே பொறாமை இருக்கிறது, நமக்கு அவன் மேலே போட்டி இருக்கிறது. இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், அடுத்து தூக்கி போடணும். ஆதாமுடைய மக்களே, என்னுடைய வார்த்தை உங்களுக்கு கூறும்போது தூதர்கள் உங்களிடம் வரும்போது அஞ்சி திருந்திக் கொள்வோருக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. அஞ்சி திருந்திக் கொள்ளணும் வார்த்தைகள் நமக்கு வரும்போது. இது எங்கள் குரான், இது எங்கள் குரானுங்க, எங்கள் வேதம், எங்கள் நபி முகமது நபி, எங்கள் கடவுள் அல்லாஹ் அப்படின்னு பெருமையாக சொல்கிறதுல வந்து இன்றைக்கு வந்து நாமே ஒரு உதாரணமாக மக்கள் மத்தியில் இல்லை என்பதற்கு காரணம் அநேகருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது, அந்த நோய்களை எல்லாம் எடுத்து போடுவதற்கு இல்லை. அதுதான் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா மற்றவர்கள் நினைக்கலாம், ஏன் நாங்கள் எங்கே நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் அவனை கும்பிட்டா ஆசீர்வாதம் இல்லை, இவனை கும்பிட்டா ஆசீர்வாதம் இல்லை. உங்களால் தான் முஸ்லீம்களுடைய ஆசீர்வாதம் கூட கெடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் வந்து முஸ்லீம்களை பூரா ஆசீர்வதிச்சான்னு வச்சிங்களேன், இதை பார்த்துட்டு ஓடி வந்துடும் கூட்டம். அந்த பக்கம் எல்லா கூட்டமும் மற்ற மதக்காரங்களாம் ஓடி வந்துடுவாங்க. அங்கே முஸ்லீமான நல்ல வசதியெல்லாம் இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது, போன உடனே அவங்க நல்லா இருறாங்க அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், முஸ்லீம்லேயும் கொஞ்சம் குறைச்சி தான் அளவிட்டு தான் வழங்கிட்டு இருக்கிறான். எங்களுடைய ஆசீர்வாதம் கூட உங்களால் தடைப்படுது. நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. ஒரே இறைவனை தான் வணங்குறாங்க, அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் வியாதி இருக்குது அவங்களுக்கெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களால் எங்களுக்கு தட்டி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? ஒரு முறை வந்து ஈசா அலை இஸ்லாம் என்ன பண்ணுவார், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கூட்டத்தினுடைய மக்களை பின்னாடியே போவாங்க. போகும்போது அப்போ இப்போ ஐயரே போதகரே எங்கே போயிட்டீங்க எங்களை விட்டுன்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை நம்பி நீங்கள் வரவில்லை,
நேற்று சாப்பிட்ட அப்பத்தினுடைய ருசி உங்களை இங்கே வர வைத்திருக்கிறது. நேற்று என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களா அப்பவும் ருசி, அந்த ருசி தான் இங்கே வர வச்சு நிற்கிறதே தவிர என்னுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் வரவில்லை. ஆகவே மக்கள் இன்றைக்கு ஆதாயம் கிடைக்குமா, ஏதாவது இலவசம் கிடைக்குமா என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இஸ்லாம் மக்களுக்கு மட்டும் அல்லாஹ் தன்னை நாடுகிறார்கள், தன்னையே வணங்குகிறார்கள் என்பதற்காக அவன் ஆசீர்வதித்திருந்தால் எல்லாம் என்ன பண்ணும், ஆட்டு மந்திங்க மாதிரி எல்லாம் தூக்கி வந்து இங்கே முடியாது. அறிந்து விடுக்கமான வாசல்கள் வழியாக உட்பிரவேசிங்கள். அதாவது ஒரு ஒரு விஷயத்தை சொர்க்கத்துக்கு போகிற வாசல் ரொம்ப இடுக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பைபிளில். ரொம்ப இடுக்கமான வாசல் அது, முள்ளு கல்லு கரடு முரடை எல்லாத்தையும் கடந்து தான் சொர்க்கத்துக்குள்ளே நம்ம போகணும். அப்போது வேத இந்த அளவுக்கு வந்து நமக்கு தெள்ள தெளிவாக மார்க்கம் ஒப்புவிக்கிறது. அல்லாவின் பக்கம் நீங்கள் வராவிடில், அல்லாவின் பக்கம் நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாவிடில் இனி உலகம் சமாதானம் அடையப் போவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான் 29:67, இவர்களை சுற்றியுள்ள மனிதர்களை வாரி செல்லட்டும், உங்களை எல்லாம் வாரிகின் போட்டோம், எல்லாரையும் வாரிக்கிட்டு போனாலும் நிலையிலும் அபயம் அளிக்கும் புனித தலத்தை நாம் ஏற்படுத்தியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? இந்த அபயம் இருக்க அபயம் அளித்திருக்கிற இந்த புனித ஸ்தலமாகிய காபத்துல்லாவை நாம் ஏற்படுத்தியிருப்பதை கவனிக்கலையா? உங்களை எல்லாம் வாரிக்கின்னு போனாலும், கொள்ளை நோய் வந்து உங்களை எல்லாம் அடிச்சுக்கின்னு போனாலும், உலக மக்களையும் அடிச்சின்னு போனாலும் முஸ்லீம்களுக்கு கவலை இல்லா இல்லை இருங்க. எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அபயம் அளிக்கிற பூமி ஆகிய காபத்துல்லாவை நான் அங்கே நிர்ணயித்திருக்கிறேன். அப்படி என்றால் எல்லாருமே உலக மக்கள் பூராவே காபத்துல்லாவில் போனால் காபத்துல்லாவில் இடம் இருக்குமா? அதுக்கு தான் கிப்லாவை நிர்ணயிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே பள்ளி வாசல் கூட போக முடியாத சூழ்நிலையில் கிப்லாவை கணக்கு வைத்து வீடுகளிலே தொழுதோம் நாம். அது காபத்துல்லாவில் சரணடைந்ததாக தான் அர்த்தம். நாம் கிப்லாவை நோக்கி தொழுகின்ற போது காபத்துல்லாவை நோக்கி நாம் தொழுகிறதாக தான் அர்த்தம். அப்போது அந்த அபயம் அளிக்கின்ற அந்த பூமிக்கு தான் கொரோனா காலத்தில் எல்லா முஸ்லீம்களும் சென்று தங்களுடைய வீடுகளிலே வழிபட்டார்கள். அப்படி இருக்கும்போது அப்படியும் அந்த சிலர் பெருமைக்காக தொழுகின்றவர்கள், பிறர்க்கான தொழுகின்றவர்கள், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்ன பண்ணுகிறது, அந்த பாய் போறாரு நானும் போனோன்னு சொல்லி நினைச்சு தொழுகிறவர்கள் நிச்சயமாக எந்த பலனையும் பார்க்க முடியாது. இறைவனை முழு அஞ்சி இறைவனை அஞ்சி திருந்திக் கொள்பவர்க்கு எந்த அச்சமும் இல்லை. முதல் அச்சம், மறைவான அச்சம் இருக்க வேண்டும். நம்ம இறைவன் பார்க்கின்றானா, நம்ம இறைவன் கவனிக்கின்றானா, என்னுடைய கண்கள் நம்ம மீது தான் இருக்கிறது. ஒருவேளை அங்கே சென்னையில் இருக்கிற மனிதர் வந்து இங்கே தாம்பரத்தில் இருக்கிற என்னை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவன் எல்லாரையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் திருந்தி அச்சம் கொள்வோருக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஒருவேளை நாமளே நம்மே வந்து நாம் இறைவனுக்கு அஞ்சாமல் கட்டுப்படாமல் இருந்தாலும் நமக்கும் பயப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை தான் இறைவன் நிர்ணயித்திருக்கின்றான். ஆகவே நம்முடைய பயத்தை எடுத்து போட வேண்டும், நம்முடைய கவலைகளை எடுத்து போட வேண்டும், நம் நோய்கள் அற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவனை அஞ்சி கொள்ளுதல் அவசியம் எல்லா வகையிலும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.